சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லோரும் வெளில போக போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து செப்டம்பர் 11, நாளைக்கு வந்து செப்டம்பர் 12 வந்து எங்கள் அண்ணன் சென்னையிலேருந்து வரான். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் அவனை பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து செப்டம்பர் 15 வந்து என் அண்ணனோட பர்த்டே வருது, அவனுக்காக வந்து இப்போ நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம மன்னார்குடி சந்தைக்கு போகலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நைட் டைமில் கிளம்புறோம், அதனால் கொஞ்சம் இருட்டாகவே தான் இருக்கும். லைட்னிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அண்ணனுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நானும் அம்மா வந்து ஒரு ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். தம்பி வந்து பின்னாடி தனியாக வண்டியில் வந்துட்டுருக்கான். அவனை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவனை தான் கேமராமேன், நாங்கள் வீடியோ ஐ மீன் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக பின்னாடி வந்துட்டுருக்கான் வண்டியில். எங்கள் ஃபேஸை நாங்கள் ஜூமிங்கில் காமிச்சு பயமுறுத்துகிறோம். ஸோ யாரும் பயந்துராதீங்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏன் வண்டியை நிப்பாட்டினோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் கிட்டேருந்து வருது. ஸோ அதான் வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. தென் வந்து நான் ஃபோன் பேசிகிட்டே வந்து கேமரா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் 2 மினிட்ஸ் தான் பேசுவேன். ஸோ வந்து அம்மாவை மெதுவாக வண்டி ஓட்ட சொல்லி நான் ஃபோன் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஃபோன் பேசுறதுனால கரெக்டான ஆங்கிள் வந்து என்னால் வைக்க முடியல. ஸோ சாரி ஃபார் திஸ் ஆங்கிள். ஸோ ஃபோன் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி சில்ஸ் போனோம். இது வந்து மன்னார்குடியில் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லக்கி சில்ஸ் வந்து வந்தோம். அண்ணனுக்கு வந்து ஷர்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன். செப்டம்பர் 15 வந்து அவனோட பர்த்டே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவனோட பர்த்டேலாம் முடிஞ்சிடுச்சு. 10, 11 வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். 12 வந்து அவன் சென்னையிலேருந்து வரான். ஒரு 7 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அவனை பார்க்க போகிறோம். அம்மா வந்து முகமுடி கொள்ளக்காரி மாதிரி மாஸ்க் போட்டு ரெடி ஆகிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு. ஸோ இத்தனை மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போகிறதுனால ரொம்பவே சந்தோஷத்தோடு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்ஃபினிட்டி லெவல்னு சொல்லலாம், டு தி கோர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவனை. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கர்ட் எடுக்கிறதுக்காக வந்து டெய்லி வேறு எதாவது டெய்லி யூஸ்க்காக வந்து ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் வந்து எடுக்கலான்ட்டு வந்தேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து எந்த ஸ்கர்ட்டுமே இங்கே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எதுவுமே. ஸோ வந்து நமக்கு வேறு கடையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அண்ணனுக்கு வந்து ஷர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்து ஷர்ட் எடுக்கிறதுக்காக போனோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான கலெக்ஷன் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து மாடிக்கு போனோம். ஸோ இப்போ வந்து கண்ணாடியை பார்த்ததுனால நான் அப்படியே நின்றுட்டேன். உங்களுக்கே தெரியும் கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்ணாடியில் வந்து நின்றுட்டேன். நார்மலாகவே வந்து கண்ணாடி முன்னாடி இன்னொரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு, நல்லாயிருக்கும். ஸோ எந்தெந்த ஆங்கிளில் வந்து நின்னால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகரவே மாட்டேன் பாருங்கள், அங்கேயே நின்றுட்டுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கண்ணாடி, ரொம்ப க்ளீனாகவும் வேறு இருந்தது. தென் அம்மாவும் தம்பி வந்து அண்ணனுக்கு ஷர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து அங்கே நின்றுட்டுருந்தாங்க. ஆக்சுவலி இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு என்ன ஷர்ட் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் ப்ராப்ளமே. ஏன்னா அவன் எப்போவுமே இந்த தாத்தா மாதிரி தான் வந்து போடுவான். இந்த டாகி குரூக்கருக்கு எந்த ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே ஃபார்மல் தான் அவன் ட்ரெஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுது. இப்போ மேரேஜ்னாலும் ஃபார்மல், ஏதாவது பார்ட்டினாலும் ஃபார்மல், ஃபங்க்ஷன் போகணும் ஐ மீன் ஏதாவது கோயிலுக்கு போனாலும் ஃபார்மல், இப்படி தான் அவன் ட்ரெஸ் பண்ணுவான். ஸோ வந்து கேஷுவல்ஸ் தான் நான் வந்து அவனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். என் கண்ணு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ளூ கலர் தான் நான் சூஸ் பண்ணினேன். பிகாஸ் ப்ளூ வந்து என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். நார்மலாக என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக், அப்படின்னா ப்ளூ, இது ரெண்டு தான். ஸோ ப்ளூ தான் எனக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன். பட் அவங்ககிட்ட நிறைய ப்ளூ ஷர்ட்ஸ் இருக்குது, என்கிட்டயும் நிறைய ப்ளூ டாப்ஸ் இருக்குது. அதனால் வந்து வேறு கலர் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். தென் ஸோ அந்த ப்ரோக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அந்த சேல் பண்ணுறாங்க இல்லையா அந்த ப்ரோக்கு, பிகாஸ் அவங்க வந்து ரொம்பவே பொலைட்டாக வந்து எங்களுக்கு ட்ரெஸ் ஷர்ட்லாம் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. தென் வந்து இப்போ எடுக்கிறாங்கள்ல இந்த மஸ்டர்ட் கலர் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு மஸ்டர்ட் கலர் ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபேவரட் அப்படின்னு கிடையாது, பட் வந்து ஒரு ஹைஃபை லுக், ஒரு ரிச் லுக் கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் அது. அதில் வந்து ப்ளூயிஷ் க்ரீன் இல்லை க்ரீனிஷ் ப்ளூ வந்துட்டு ஒரு செக்டு இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து எங்கள் அண்ணனுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா இது எனக்கு எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லா ஸ்கின் கலருக்குமே வந்து இந்த கலர் வந்து சூட் ஆகும், நல்லாயிருக்கும், ஒரு ஹைஃபை லுக் இருக்கும் நமக்கு. ஸோ இதை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அவன் வந்து அவனுக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த ஷர்ட் போடுவானா மாட்டானா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் நாங்கள் பண்ணோம். பட் இதை டெஃபினட்டாக அவன் போடுவானே எனக்கு தெரியும், அதனால் இதை நாங்கள் வாங்கினோம். பிகாஸ் அவனுக்கு வந்து ஷார்ட்ஸே போட மாட்டான், அந்த லுங்கி கட்டுவான்ல, லுங்கி தான் கட்டிருப்பான், வேஸ்ட்டு தான் கட்டியிருப்பான். அவனை ஷார்ட்ஸுக்கு நான் மாற்றினதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானும் எங்கள் அம்மா என் தம்பி எல்லோரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஷார்ட்ஸை வந்து வாங்க வச்சோம். இப்போ ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு சார். அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போ ஒரு மாடர்னான ஒரு பையனாக ஒரு யூத்தாக மாற போகிறான்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபுட் பிரிண்ட் போனோம்.
ஸோ அங்கே நிற்கிறாங்க இல்லையா ஒரு ப்ரோ போஸ்ட் கொடுத்துட்டு, அவங்க வந்து ரொம்பவே ஜாலி டைப். நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் சொல்லணும், இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோடய பர்த்டே பர்ச்சேஸ், அதாவது என் தம்பியோட பர்த்டே பர்ச்சேஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து ஸ்டெப்ஸ் ஃபுட்வேர் அண்ட் வீரா செல்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த வீடியோவில். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஃபுட் பிரிண்டில் தான் வந்து நான் வாங்குவேனே, சென்னையில் ஸ்லிப்பர்ஸ் வாங்குவேன், அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லிப்பர்ஸ் வாங்குவேன் அப்படின்னா அது ஃபுட் பிரிண்ட் தான். ஏன்னா இது வந்து முன்னேட்லேருந்து இருக்க ஃபுட் பிரிண்ட்டு, ஸ்டெப்ஸ் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு ஷோரூம். ஸோ ஸ்டெப்ஸ்லேயுமே நல்லாயிருக்கும், பட் ஃபுட் பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரெட்டான ஃபுட்வேர் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம், ஃபுட்வேர் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். மாடல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, இதுக்கேற்ற மாதிரி வேறு என்ன ஹீல் வேணுமா இல்லை ஃப்ளாட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளேருந்து வந்து நமக்கு மாடல் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரோ ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசுவாங்க கலகலன்னு. எப்படி சொல்கிறது, ஒரு வெறுப்பாகவே மாட்டாங்க, எனக்கு இது வேணாம் அது வேணும் இது வேணும்னாலும் அப்படி ரொம்பவே பொலைட்டாக வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் கடையில் வேலை பார்க்குறவங்க வந்துட்டு கஸ்டமர்கிட்ட அப்படி தான் பேசணும் அப்படின்னு, டெஃபினட்டாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க ரொம்பவே ஸ்வீட்டாக வந்து எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாடல் ட்ரை பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாகவே நான் வந்து ஹீல்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஹீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கணும் அதனால ஹீல் ட்ரை பண்ணுறீங்களா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ ஏன் எப்போவுமே ஹீல் போடுற ஹைட்டாக தெரியணுமா அப்படின்ட்டு. இல்லவே இல்லை, எனக்கு ஹைட்டாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஷார்ட் அண்ட் க்யூட்டாக இருக்கணும், ஐ மீன் நான் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னா சொல்லலை, பட் ஷார்ட்டாக இருக்கணும். ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம ஷார்ட்டாக இருந்தாலும் நம்மளோட ஏஜ் வந்து கெஸ் பண்ணவே முடியாது யாராலையுமே. ஸோ வந்து நான் ஹீல்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஹீல்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீல்ஸ் தான் போட்டிருக்கேன், அதனால வந்து எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒருவேளை ஃப்ளாட்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு தலைகீழ ஐ மீன் பின் சைடால் விழுந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க அம்மா, பிளாக் கலர் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பிளாக் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளோட டார்க் ஷேட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கலர் வந்து லைட்டாக காமிக்கும், நம்ம கலராக இருக்கணும் அப்படி தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து டார்க் கலர்ஸ் எடுப்பேன். பட் வந்து எனக்கு வேறு கலர் எடுத்தால் இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரோ வந்து இதில் வேறு கலர்ஸ் கூட அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கலர்ஸ் காமிச்சாங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு பிடிச்ச ஃபேவரேட் ப்ளூ கலர். ஸோ பிளாக் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேவரேட், செகண்ட் வந்து ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ வந்து இந்த கலர் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்ணாபுரம் சுற்றிட்டே இருக்கேன் பாருங்கள், காலில் மாட்ட மாட்டேன்ட்டு ஸோ சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நேராக பார்க்கும்போதும் நல்லா இருந்தது. பட் இது கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படிங்கிறதுனால இதோட நெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் அதோட நெக்ஸ்ட் சைஸ், எனக்கு அது பர்ஃபெக்டாக இருந்தது. இது கொஞ்சம் லூஸாக இருந்தது பட் அந்த சைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. நல்ல கலர். நார்மலாகவே வந்து இப்போ ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வரோன்னா நீங்கள் என்ன அண்ணனுக்கு ஷர்ட் வாங்க வந்துட்டு உனக்கு ஏதாவது வாங்கிட்டுருக்கேன்னு கேட்காதீங்க. நான் எப்போயாவது வெளில கிளம்பி இந்த மாதிரி வருவேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா எல்லா திங்ஸையும் வாங்கிடலாம், அதுக்கு திரும்ப திரும்ப அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், நமக்கு ஒரு விலாக் ஆன மாதிரி இருந்தது, உங்களுக்கும் அப்படியே நம்ம ஊரை சுற்றி காமிச்ச மாதிரியும் இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ரெண்டு காலமே போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு இந்த மூளைக்கு அப்போ வேலை செய்யலை, இப்போ எனக்கு தோணுச்சு ரெண்டு காலமே போட்டு நம்ம காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது, நல்ல சூப்பராக இருந்தது. நேராக பார்க்கும்போது கலர் நல்ல டார்க் கலர், இது லைட்டாக தெரியுது, நல்ல டார்க்காக இருந்தது. ஆஸ் யூஷுவல் கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டா நம்ம நம்மளை யாரையும் மறந்துடுவோம், யார் இருக்காங்கன்னா மறந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நார்மலாகவே கண்ணாடி முடியும் நின்று வெளியெல்லாம் போனீங்க, மால் போனீங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க, இல்லை ஏதாவது ரெடிமேட் போகிறீங்க அப்படின்னா வந்து கண்ணாடி முடியும் ஃபோட்டோ எடுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஸ்லிப்பர் தான் நான் சூஸ் பண்ணேன், நல்லா இருக்கும். ஸோ அதை டிப் மாதிரி எடுத்துக்கோங்க, கண்ணாடி முடியும் நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து நம்ம கடையை சுற்றி காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே பேக்கு பர்ஸ் எல்லாமே இருந்தது, ஸ்லிங் பேக்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ நீங்கள் அது கூட இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இது ஃபுல்லாகவே லேடி செக்ஷன், பொண்ணுங்களுக்காக உள்ளது. இங்கே என்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லினோஸ் இருக்குது, வெட்ஜஸ் இருக்குது, ஹீல்ஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, பட் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் மன்னார்குடியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன வண்டி எடுத்தோமா ஒரு கடைக்கு வந்தோமா ஒரு செருப்பு வாங்கினோமானு வீட்டுக்கு போயிடுவோம். பட் மன்னார்குடி சுற்றி கிராமத்துலலாம் இருக்கும் இல்லையா, சுற்றி உள்ள ஏரியா அப்படி சொல்கிறது, இப்போ திருமக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, வேறு என்ன சுற்றி நிறைய ஊர்லாம் இருக்குல்ல, காரிக்கோட்டை, காரக்கோட்டை, சேர்மங்கலம், இந்த மாதிரிலாம் ஊரில் இருக்கவங்க வந்து மெனக்கட்டு வண்டி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் உள்ளே வந்து அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத விசாரித்து வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து இந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், ஓகே இது இங்கே வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்குது, நம்ம இங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பவுச்சஸ், ஸோ பவுச் பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே ஜென்ஸ் செக்ஷன்.
ஆமான்னு நினைக்கிறேன், லேடி செக்ஷனும் இருக்குது ஜென்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வந்து உங்களுக்கு எனக்கு இதோட ப்ரைஸோடு எனக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த கடைக்கு வந்து நான் எல்லா ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் என்னென்ன ப்ராண்ட் என்னென்ன ப்ராடக்ட் அதோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது வந்து பேக் எல்லாமே இருந்தது, ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஹேண்ட்பேக் எல்லாமே எல்லா ப்ராண்டுமே இருந்தது, லெதர்லேருந்து நல்ல வந்து ப்ராண்டடான ப்ராடக்ட்ஸ் இருந்தது, நார்மல் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரைஸில் வேணும் எந்த ரேஞ்சில் வேணுமோ வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் மாடல் தான், இதில் கலர்ஸ்லாம் வேறு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து அவங்க உள்ளே வந்து தனியாக வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இதோட ஓனர் வந்து ரொம்பவே ரொம்பவே நல்ல எப்படி சொல்கிறது ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக கேட்டால் ஒத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் அகெயின் சொல்கிறேன், இதில் எதுவும் பிஸ்னஸ் மைண்டட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஆஃபீஸ் பேக்கு காலேஜ் பேக்கு அது மாதிரிலாம் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பேக் தான் அதெல்லாம். தென் பெல்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜ் யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ் தென் ஹேண்ட்பேக் எல்லாமே. ஸோ எல்லா செக்ஷனுமே நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் எல்லாமே ப்ரைஸோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். ஐ மீன் இதோட விலை என்ன அதோட விலை என்ன எனக்கு தனியாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து டெஃபினட்டாக ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். தென் இது எல்லாமே ஜென் செக்ஷன், இதெல்லாம் எனக்கு பேர் கண்டிப்பாக தெரியாது. ஸோ வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, பசங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இதோட பேர்லாம் என்ன அப்படின்ட்டு. இது எல்லாமே பசங்களுக்கு தான், ஸ்கூல் பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது பேர்லாம் என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் பசங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணால் வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும், ஹைஃபையாகவும் இருக்கும், ஒரு நல்ல லுக் இருக்கும் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா. தென் வந்து இதெல்லாம் வந்து தாத்தாஸ் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி யாராவது சின்ன பசங்க இது போட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் தாத்தா போடுறதுன்னு உனக்கு யார் சொன்னாலும் மட்டும் என்ன திட்டிடாதீங்க, எனக்கு அப்படி தோணுச்சு. கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஏஜ் வந்து இஸ் ஜஸ்ட் அ நம்பர், ஓகே, நம்ம மனசு தான் வயசு எல்லாமே. இது வந்து எல்லாமே ஷூஸ். ஸோ பேர்லாம் தெரியல, நிறைய மாடல் இருந்தது. நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவே. இது வந்து ட்ராவல் பேக்கு. ஸோ எனக்கு டைம் ஆயிடுச்சுங்கனால என்னால் கிளியராக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கடையை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கர்ட் எடுக்கணும்ன்ட்டு இந்த கடையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சாரி, லேட் ஆகிட்டனால என்னோடய கடை நேம் வந்து எடுக்க முடியல. திருப்பூர் காட்டன் மேலா அப்படின்னு சொல்லி இந்த கடையோட பேர். மன்னார்குடியில் இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஏன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ பாருங்களேன், எடுத்ததுமே எனக்கு ப்ளூ கலரில் தான் கண்ணு போகுது, ஏன்னா ப்ளூ தான் எனக்கு பிடிக்கும். பட்டு டெய்லி யூஸ் அப்படிங்கிறதுனால வந்து கீழே பார்டர் வச்சுருக்கு பார்த்தீங்களா, ஸோ வந்து அந்த பார்டர்லாம் இல்லாமல் சும்மா ஒரு ப்ளெயினாக வீட்டில் சும்மா போட்டுட்ருக்க மாதிரி அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். ரொம்பவே விலை கம்மி, என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம் இவ்வளோ இவ்வளோ சீப்பான விலையா. ஐ மீன் சீப்பான்றதுனால உடனே ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்ல குவாலிட்டியில் வந்து ட்ரெஸ்ஸு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ப்ளூ கலர் எனக்கு ஓகேவா இருக்கா, இந்த கலர் நல்லாயிருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிட்டுருக்கேன். அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில் தான் நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அங்கே இருக்க கேர்ள்ஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ எல்லா சிஸ்டர்ஸுமே. ஆக்சுவலி நீங்கள் வந்து நிவேதா டான்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த எதுக்காக இந்த ஸ்கர்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்கர்ட் இருந்தால் சொல்லுங்கள், டான்ஸுக்காக தேவைப்படும், நிறைய ஸ்கர்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாடல் வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. டான்ஸ் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த டான்ஸில் நிவேதா போட்டிருக்க ஸ்கர்ட் வந்து நான் இங்கே தான் எடுத்தேன். ஸோ அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு வந்து எல்லா ஸ்கர்ட்டு டிஷர்ட் எல்லாமே வந்து எனக்கு எடுத்து ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர். ஆக்சுவலி இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஸ்கர்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது பட் நல்லாவும் இருந்தது. உடனே அதை கண்ணாடி மாதிரி வச்சு பார்க்க அங்கே போய் சென்று விட்டேன். இது எல்லாமே டாப்ஸ், இங்கே எல்லாமே டாப் எல்லாமே விலை ரொம்பவே கம்மி. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட கேட்குறது தான், நீங்கள் வந்து திருப்பூர் காட்டன் மேலாவில் வந்து என்னென்ன அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ஸ் இருக்குது, நைட்டிஸ் இருக்குது, இன்னர் வேர் இருக்குது, ஸ்கர்ட் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, வெஸ்டர்ன் வேர்ஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது எல்லா மாடலும்.
ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தோட ப்ரைஸ் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு டெஃபினெட்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சட்டுன்னு வந்து சட்டுன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு சட்டுன்னு வீட்டுக்கு போயிடலாம். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கர்ட். ஸ்கர்ட் பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கலரையும் பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லாதீங்க. ஃபேவரட் அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ளூ தான். ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்கும். பிடிக்காத கலர் அப்படின்னா சில கலர்ஸ் இருக்குது, அது ரொம்பவே கம்மி பிடிக்காதது. பட் வந்து பர்பிளும் அந்த க்ரீனும் வந்து ஒரே டிசைனில் இருந்ததுனால வேறு ஏதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வேறு பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து அப்படியே அந்த கடையை வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் டாப் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நிஜமாகவே இது நேரில் நல்லா இருந்தது. ஒரு பீச் ப்ளஸ் ஆரஞ்ச் கலரில் இருந்தது இந்த ஸ்கர்ட் அண்ட் க்ரே கலர் ஷர்ட் வந்து அதில் இருந்தது. எங்கள் அம்மா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதோ சாயம் வெளுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் வந்து இது ஒரு நல்லா இருந்தது. நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்கர்ட்டு. ஸோ வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து ரெண்டு ஸ்கர்ட் தான் எடுத்தேன், அதுக்கு மேலே வந்து எடுக்கல, ஏன்னா நம்மகிட்ட அதுக்கு மேலே பட்ஜெட் நெகி. ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சாக வந்து டாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப்னா டிஷர்ட் மாதிரி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையுமே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட மாட்டேன். 2 மணி நேரம் ஆகுவேன் எல்லாத்துலேயுமே. ஏதோ என்னோடய பர்த்டே பர்ச்சேஸில் மட்டும்தான் என்னோடய டாப்பை வந்து சட்டுன்னு ஒரு 5 செகண்ட்ஸில் எடுத்திருப்பேன். நீங்கள் என்னோடய பர்த்டே பர்ச்சேஸ் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். சந்தோஷ் சுடிதார் அண்ட் ரெடிமேட்ஸில் தான் நான் வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுத்தேன். இது எல்லாமே வந்து ரைட் சைடில் இருக்க ரைட் சைட் ரோவில் இருக்கிற வந்து டாப்ஸ் தான். இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்குது, காட்டன் இருக்குது, ரயான் இருக்குது, சிந்தட்டிக் எல்லா வந்து ஃபேப்ரிக்குமே இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்லாமே ரொம்ப விலை கம்மி தான். ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து தெரியல, அதனால் நான் வந்து ப்ரைஸ் சொல்லலை. இல்லை எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸோடு வந்து எனக்கு இந்த இது எல்லாமே எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், நான் டெஃபினட்டாக வந்து ஒரு நாள் நான் போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட இந்த ரெண்டு ஸ்கர்ட் தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டாப்ஸ்லாம் வந்து டிசைன் வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் நான் காமிக்கும்போது ஒருத்தங்க வந்து அதோடய பர்ஸ் பேக்கோட ரேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னால் போக முடியல, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எதுவும் சொல்கிறேன், இது நம்ம பிஸ்னஸ் மைண்டட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி போனால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானுமே வந்து எனக்கு ஏதாவது ப்ரைடல் செட்டு வேணும், நெக்லஸ் செட்டு இந்த மாதிரிலாம் நெக் செட்லாம் வேணும் அப்படின்னா சென்னையிலனா இப்போ நம்ம போய் அங்கே எடுக்க முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி சில பேர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணும்போது அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கால் பண்ணி இந்த செட்டு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்குவோம். ஸோ அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு இங்கேருந்து அங்கே போகாமலே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து முத்து. முத்து இந்த நிற்கிறாங்கள்ல இந்த சிஸ்டர், இந்த இவங்க பேர் வந்து முத்து. ஃபுல் நேம் தெரியல, நான் முத்துன்னு தான் சொல்லுவேன். அவங்க நேம் நம்பரையும் நான் அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்வீட்டான பொண்ணு அவங்க, சொல்கிறது ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக பேசினாங்க என்கிட்ட, அதில் முத்து வந்து ரொம்பவே ஜாலியாக என்கிட்ட பேசினாங்க. ஸோ முத்துவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரியலி மிஸ் யூ முத்து. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கேட்டுக்கோங்க. அண்ட் அந்த சாரும் கூட ரொம்பவே அந்த நிற்கிறாங்க இல்லையா, அவருமே வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ முத்து நானும் வந்து கதை அடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி டான்ஸ் வீடியோ நான் இங்கே தான் அந்த ஸ்கர்ட் இங்கே தான் எடுத்தேன் இல்லையா, அந்த டான்ஸ் வீடியோ வந்து பார்க்கல, ஏன்னா என் சேனல் நேம் அவங்களுக்கு தெரியாதான். ஸோ வந்து அந்த வீடியோ கூட நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். எல்லாருமே நான் நல்லா ஆடினேன் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வெக்க வைக்கமாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காக வந்து இவ்வளோ தூரம் நின்று ஸ்கர்ட் எடுத்து எனக்கு செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா, இங்கே வந்து எல்லாமே அவைலபிள்ன்ட்டு. சாரீஸ்லாம் இங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா சாரீஸ் வந்து இப்போ காமிப்பாங்க பாருங்கள், எல்லா சாரீஸுமே இருக்குது, ட்ரெடிஷ்னல் வேர் டிசைனர் சாரீஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து சாரீஸ் எப்போவுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், பட் இங்கே வந்து அது எல்லாமே இருந்துச்சு, அமௌண்ட்டும் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ சாரீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து அமௌண்ட்டு கொடுக்குறது பேசிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து அமௌண்ட்டு கேட்டேன், எங்கள் அம்மா வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கடனாக உங்ககிட்ட வாங்குறேன் அப்புறமா தந்துடுறேன்னு சொல்லி அம்மாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா லுலு லைக்கு தான், அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதான் நம்ம திருப்பூர் காட்டன் மேலா. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஃபுட் ட்ரெயின் திருப்பூர் காட்டன் மேலா ரெண்டுத்துலையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம என்னோடய பர்ச்சேஸ் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு போஸ்ட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.